அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்று ஜனவரி 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சந்தை மதியம் நம்ம 12 மணி அளவில் இப்போது சமீபத்தில் நம்ம வந்து நேரலையில் ஆய்வு செஞ்சிட்ருக்குறோம். அதனை இப்போது பார்க்கலாம். நம்மளுக்கு முதலில் தெரிய வேண்டியது ஒரு நாளோட ரேஞ்ச், 1 டே. அதாவது நீங்கள் வரைபடத்தை பார்த்து பயன்பெறுபவர்கள் ஆய்வு செய்பவர்கள் இருந்தால், ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட ஹை மற்றும் லோ இதற்கு உட்பட்டது தான் ரேஞ்ச் அப்படிங்கிறதை உணர வேண்டும். தினமும் அந்த கேண்டில் சைஸ், அதாவது ஒரு தினத்தோட சைஸ், ஒரு கேண்டில் சைஸ் தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இது ரேஞ்ச் எங்கிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னா, ஓப்பன் இன்றைய தினம் ஆரம்ப விலையிலிருந்து இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவை வைத்து எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை 1 டே ரேஞ்ச், ஒரு நாளோட ரேஞ்ச் 100 முதல் 150 புள்ளிகள் அப்படிங்கிறது பொருள். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் 21605. அப்போ 21605 அப்படிங்கிறது வச்சாச்சு. இதோட லோ, ஓப்பன்லேருந்து கீழே லோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 21564. 21564. அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு 40 புள்ளிகள். அப்போ ஓப்பன் டு ஹை என்னவாக இருக்கணும்னா 60 புள்ளியாக இருக்கணும். அப்போது 21665 இருக்க வேண்டும். இப்படி தான் அமையணும். இது 40 புள்ளி அப்படின்னா இது 60 புள்ளி. அப்போ 60 புள்ளிக்கு அபோவ் அப்படிங்கிறது ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன். அப்போது 21564 பிலோ ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, இப்போ ஓப்பன் பிலோ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது 40 புள்ளி, ஓப்பன் அபோவ் 40 புள்ளி. அப்போது 21605 இருந்து 40 புள்ளிகள் ஆட் பண்ணால் 21645. அப்போது 21564 இதற்குள்ள சந்தை இருக்கிற வர வாலட்டைலாகத்தான் இருக்குது. அதிகமான வாய்ப்பு மந்த நிலை, அதாவது சைடுவே மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ இதற்கு அபோவ் இதற்கு பிலோ அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு 55 புள்ளி ஓப்பன் டு ஹை. அப்போ ஓப்பன் டு லோ 55 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது பாக்ஸ் பேட்டர்ன் தான். அப்போ 21545. அப்போ 21545 இருந்து 21660 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். அப்போ இதற்கு அபோவ் இதற்கு பிலோ அப்படிங்கிறத நீங்கள் மையப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது 21545 அப்படிங்கிறது முக்கியமான லெவல். 21655 அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான லெவலாக கருதப்படும். அதாவது 60 வச்சுக்கலாம். அப்போ இதற்குள் சந்தை எப்படி வணிகம் நடைபெறுகிறார்கள் என்று நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா, நம்மளுக்கு ஓப்பன் பேஸ் ரேஞ்ச் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளோடைய ரேஞ்ச் ஒரு 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளியாகத்தான் இருக்கும். நீங்கள் இது வந்து தினம்தோறும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது 47805. அப்போது ஓப்பன் பிலோ அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு ஒரு 60 புள்ளி. அப்போ அதே 60 புள்ளிகள் இந்த பக்கம் ஆட் பண்ணால் 47870. அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். அப்போ அதற்கு அபோவ் இருக்கிறதே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதற்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 48181. அப்போ இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 400 புள்ளிகள் நடந்திருக்காங்க. அப்போது ஒரு நாளோட குறைந்தபட்ச தூரம் 300 to 500. ஸோ இதனை நீங்கள் வந்து ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். இது ஓகே. அடுத்தது நம்ம எங்கே போகணும், நிஃப்டி.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் உண்டான கேப்பை பார்க்கணும். இப்போ ஸ்பாட் 21,643, ஃபியூச்சர் வந்து 21,751. அப்போ கிட்டத்தட்ட ப்ரீமியத்தில் இருக்காங்க. இப்போ ஸ்பாட்டோட ஏற்றத்தை விட ஃபியூச்சரோட ஏற்றம் அதிகமாக இருக்கனால கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும். அதே அட்டவணை என்ன சொல்ல வராங்க, நேற்று 21,600 கால் 600 புட் இருந்தாங்க, இப்போ 21,650 காலும் 21,600 புட்டும் அப்படி கொடுத்துட்டு அதற்கப்புறம் ஒரு மல்டிப்புள் ஹெட்ஜாக இருக்கிறாங்க. அப்போது சந்தை வந்து பார்த்திங்கன்னா 21,600 அபோவ் இருக்கிறது சாதகமான விஷயம், அப்படியே இருக்கா அப்படின்னா 21,650 இதற்கு உட்பட்டு இருக்க முடிவு பெற இப்போதைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனை கடக்கும் பட்சத்தில் அப்போது 21,650 கால் நம்மளுக்கு 13 ரூபாய், இவங்களுக்கு அதான் போட்டி நடைபெற போகுது. அப்போது 21,663 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக பார்க்கப்படுகிறது. அப்போது இதோடைய ஹை இப்போ தற்போதைய ஹை 30 ரூபா, அப்போ 21,680. இப்போ தற்போதைக்கு சந்தை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா 663 680 கடப்பது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. 600 புட் ஆப்ஷன் 77 ரூபா அப்படிங்கிறதுனால 21,523 அப்படிங்கிறது இதை கடக்காத பட்சத்தில், அப்போ இது 114 ரூபா, அப்போ 21,486, அப்போ 21,486 இது 77 ரூபாய் கடக்காமல் 114 ரூபா வர முடியாது. அதனால் 21,523 கடக்காத பட்சத்தில் சந்தை வந்து 21,486 கீழ் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இதனை நீங்கள் முற்றிலும் பார்க்கணும். அப்போது இதனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா 21,625 மையமாக வைத்து நடைபெறுகிறது. அப்போ தற்போது சந்தை என்ன பண்ணுறாங்கன்னா இதற்குள் 21,600 21,650 முடியிருக்கு உண்டான வாய்ப்பாக தேடுறாங்க. அதோட அளவீடு அப்படிங்கிறது நம்மளுக்கு 21,663 21,680 ரொம்ப முக்கியமான லெவலாக பார்க்கப்படுகிறது. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணுனா என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் போட்டியில் 21,700, அப்போ 21,600 பார்த்தா 21,650 வந்துடும், அடுத்து 21,600. அப்போது இதை எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதை பாருங்கள். அடுத்தது ஆப்ஷன் செயின். நம்ம காலையிலேயே ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்க வாய்ப்பு அப்படின்னோ, இப்போவும் மந்தமான சூழ்நிலை மிக அதிகமாக மாறியிருக்கு, மந்த நிலையில் மாறியிருக்கு, இம்ப்ளாயர் வால்ட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதில் வந்துட்டு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சந்தையை விட்டு விலகி இருப்பது ஒரு நல்லது. இன்றைக்கி என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் 90% நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு குறைவு. அப்படி இம்பேக்ட் இருந்தாலும் ஐடிஎம் ஆப்ஷனே அவர்கள் டிகே ஏற்பட்டு அதன் பின் அவர்களே ஒரு வாய்ப்பு தரக்கூடான வாய்ப்பு தான் அமையும். ஓடிஎம் ஆப்ஷன் அவ்வளவு எளிதாக வாய்ப்புகள் தராது. அதனால் ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏதேனும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் ஜீரோவாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு உள்ளது. அதை நீங்கள் முதலீடு செய்த தொகை 90% மந்த நிலை தான் தொடர்வதற்கு வாய்ப்பு. ஆனால் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டு ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது அநேகமாக வராது, அப்படியே வந்தால் 10% தான் அதற்கு வாய்ப்பு. அதனால் நம் சொல்வதை நம்பாமல் எது வேண்டாம் நடக்கலாம், ஆனால் அதிகபட்ச ப்ராபபிலிட்டி மந்த நிலைக்குத்தான் வாய்ப்பு அப்படிங்கிறதை உணருங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 48,000 கால் 48,000 புட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 48,000 கால் அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 238, அப்போ 48,238, 48,000 புட்டு 500 ரூபா, 47,500. இப்போ இவங்களுடைய ஹை 48,500 கால் ஹை 517 இருக்கிறனால 48,500, 48,000 புட்டு இவங்களோட ஹைனால 47,500. அப்போ இதற்கு உட்பட்டு தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதற்கு தெரிந்து அதற்கு புரிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.